எங்கள் தங்கம் என்று புரட்சித் தலைவரை ரசிகர்கள் அழைப்பதற்கு காரணமான அவர் நடித்த மேகலா பிக்சர்ஸ் சார்பில் தயாரிக்கப்பட்ட படம். மேகலா பிக்சர்ஸ் நிறுவனத்தின் கடனை எங்கள் தங்கம் படத்தின் மூலம் கிடைத்த லாபத்தால் அடைத்ததாக அதன் வெற்றி விழாவில் முரசொலி மாறன் அவர்கள் குறிப்பிட்டார். படத்தின் பாடல்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் என்றாலும் இரண்டு பாடல்கள் ரசிகர்களுக்கு மிகவும் உற்சாகத்தை ஏற்படுத்தும். ஒன்று புரட்சி தலைவரின் கொள்கை பாடலான நான் செத்து பிழைச்சவன்டா, மற்றொரு பாடல் நான் அளவோடு ரசிப்பவன். இந்த இரண்டு பாடல்களுக்கும் ரசிகர்கள் முக்கியத்துவம் கொடுக்க காரணம் அதிலுள்ள சிறப்பான வரிகள். இரண்டு பாடல்களையும் எழுதியவர் கவிஞர் வாலி அவர்கள். நான் அளவோடு ரசிப்பவன் பாடலுக்கான முதல் வரியை எழுதிவிட்டார் கவிஞர் வாலி. அன்று அவருக்கு அடுத்த வரி உடனடியாக வரவில்லை. அப்போது மேகலா பிக்சர்ஸ் நிறுவனத்திற்கு கருணாநிதி அவர்கள் வருகை புரிந்தார். வாலி அவர்களை பார்த்து, பல்லவி எழுதி விட்டீர்களா என்று கேட்டார் கருணாநிதி அவர்கள். நான் அளவோடு ரசிப்பவன் என்று முதல் வரியை சொன்னார் கவிஞர் வாலி அவர்கள். எதையும் அளவின்றி கொடுப்பவன் இரண்டாவது வரி வந்தது கலைஞர் கருணாநிதி அவர்களிடமிருந்து. எம்ஜிஆரின் வள்ளல் தன்மையை மனதில் கொண்டு கருணாநிதி அவர்கள் கூறிய இந்த வரிக்கு பிறகு பாடல் கிடுகிடுவென எழுதி முடிக்கப்பட்டு அன்று மாலையே ஒளிப்பதிவும் ஆகிவிட்டது. பாடல் புரட்சி தலைவருக்கு போனது. இரண்டாவது வரியை வாலி அவர்களுக்கு கருணாநிதி அவர்கள்தான் எடுத்து கொடுத்தார் என்ற விஷயம் புரட்சி தலைவருக்கு தெரியாது. சில நாட்கள் கழித்து வாகினி ஸ்டுடியோவில் வேறு ஒரு படத்தின் படப்பிடிப்பில் இருந்த எம்ஜிஆரை சந்தித்தார் வாலி அவர்கள். வாலி அவர்களை வரவேற்று, வாங்க ஆண்டவனே, தனக்கு நெருக்கமானவர்களை புரட்சி தலைவர் இப்படி அழைப்பது வழக்கம். அளவோடு ரசிப்பவன் பாட்டு பிரமாதம், அதிலும் அந்த இரண்டாவது வரி அருமை என்று கூறினார் புரட்சி தலைவர். அன்பின் மிகுதியால் வாலி அவர்களை கட்டி அணைத்து நெற்றியில் முத்தமிட்டார் புரட்சி தலைவர். அண்ணே, நீங்க இந்த முத்தத்தை கருணாநிதிக்குத்தான் கொடுக்கணும் என்றார் கவிஞர் வாலி. ஏன் என்று புரட்சி தலைவர் புரியாமல் கேட்டார். விஷயத்தை வாலி அவர்கள் சொன்னதும் சிந்தனையில் ஆழ்ந்தார் புரட்சி தலைவர். அதன் எதிரொலி சில நாட்களுக்கு பின் அவரிடமிருந்து வெளிப்பட்டது. நான் செத்து பழச்சவண்டா, யமன பார்த்து சிரிச்சவண்டா பாடலின் பல்லவியை எழுதி புரட்சி தலைவரிடம் காட்டினார் கவிஞர் வாலி. துப்பாக்கி சூடு சம்பவத்தில் புரட்சி தலைவர் உயிர் பிழைத்த பிறகு வெளியான இந்த பாடல் அவருக்கு கச்சிதமாக பொருந்தியது. திருப்தி அடைந்த புரட்சி தலைவர் வாலி அவர்களிடம் சொன்னார், ஆண்டவனே, இரண்டாவது சரணத்தில் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் போது கருணாநிதி தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்தது பற்றி நாலு வரியிலே நறுக்குன்னு எழுதிடுங்க என்று கூறினார் புரட்சி தலைவர். இதையடுத்து பிறந்த வரிகள்தான், ஓடும் ரயிலை இடைமறித்து அதன் பாதையில் தனது தலை வைத்து உயிரையும் துரும்பாய் தான் மதித்து தமிழ் பெயரை காத்த கூட்டம் இது. தனது கொடை உள்ளத்தை அளவின்றி கொடுப்பவன் என்று புகழ்ந்து அடியெடுத்து கொடுத்த கருணாநிதி அவர்களுக்கு அவரின் போர் குணத்துக்கு புரட்சி தலைவர் காட்டிய பதில் மரியாதை.